அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் தமிழ் திருமணம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் திருக்குறள் திருமூலநாதன் அறக்கட்டளை நிறுவனத் தலைவர் புலவர் புவை பி தயாபரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ் திருமணம் குறித்து சொல்லுங்கள். தமிழ் திருமணம் என்றாலே தமிழில் தான் பண்ணணும். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் எப்படியோ வந்து அது பூந்துருச்சு உள்ள. ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு திருமணம் இடையில் இந்த மூன்றும் நிகழக்கூடிய பிறப்பு இறப்பு கண்டிப்பாக நிகழக்கூடியது. திருமணம் பெரும்பான்மையோர் 100,000 பேர்த்தில் 99,999 பேர் திருமணம் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அந்த மூன்று நிகழ்வுகள்லையும் எப்படியோ அந்த சமஸ்கிருதம் வந்து உட்காந்துக்குச்சு. நம்ம யாரையும் வந்து எதிர்க்கலை, யாரையும் வந்து நம்ம வந்து பாகுபாடோடு பார்க்கல. ஆனால் நம்முடைய மொழியை சிதைக்கிற மாதிரி, நம்முடைய மொழியை உள்ளே விடாத மாதிரி நம்ம நாட்டுக்குள்ளேயே தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்களுக்குள்ளேயே இப்படி ஒரு பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி இந்த சமஸ்கிருத மொழியை கொண்டு நம்ம வீட்டு நிகழ்வுகளை எல்லாம் செய்கிறார்கள். அதில் பிறப்பு இறப்பு திருமணம், அது தவிர பெண் பிள்ளைகளுக்காக சில சடங்குகள் அனைத்தையுமே புண்ணியதானம் என்று சொல்லி அதுலேயும் அந்த சமஸ்கிருதம் வந்து நுழைந்து விடுகிறது. ஆனால் காலங்காலமாக இப்படி இருந்ததை மாற்றினார்கள். இப்பொழுது நம்முடைய பக்கத்தில் இருந்த இளங்குமரனார் என்கிற பெருமகனார் தமிழ் முறைப்படி திருக்குறளை வைத்து 4,500 மேற்பட்ட திருமணங்களை அவர் நிகழ்த்தி வைத்தார். 4,500 மேற்பட்ட திருமணங்களை திருக்குறளை வைத்தே அவர் சொல்லி நடத்துவார். மிக ஒரு 20-25 நிமிடங்கள்லாம் முடிஞ்சிடும். சீர்திருத்த திருமணம் என்று சொல்லி இந்த அதாவது இந்த பிள்ளையார் பிடிக்காமலும் அல்லது சிவ வழிபாடோ அல்லது வைணவ வழிபாடோ செய்யாமல் செய்கிற அரசியல் சார்பான சீர்திருத்த திருமணங்கள், அதுவும் தமிழ் திருமணம் தான். இவையெல்லாம் தவிர என்னுடைய திருமணம் எப்படி நடந்தன, 1982 கிட்டத்தட்ட 1977 எங்கள் வீடுகளில் வந்து இந்த திருநெறிய தமிழ் திருமணம் என்று நான் அதில் போடுவோம் தலைப்பிலே. அப்படி போடுகிற போது நல்ல கற்றறிந்த இசை வல்லுநர், தமிழ் இசை வல்லுநர் ஓதுவார் என்று சொல்வார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஓதுவார்களால் தான் தமிழ் பண் உயிரோடு இருக்குது. இந்த ஓதுவார்களை வந்து கேவலமாக பலர் நினைக்கிறார்கள். ஆனால் அந்த ஓதுவார்களினால தான் இந்த தமிழ் பண், தமிழ் இசை, இசை தமிழ் வாழ்கிறது வளர்கிறது. அது இப்போ திருக்கோயில்களிலெல்லாம் இப்போ ஒரு 40-50 ஆண்டுகளாக புதிதாக நியமனம் செய்யாமலே இருக்கின்றார்கள். அதையெல்லாம் நியமனம் செய்தால்தான் வெறும் தமிழ் அர்ச்சனை மட்டும் போதாது. தமிழ் அர்ச்சனை என்று சொன்னால் தமிழ் வழிபாடு என்று சொல்லணும், அது அர்ச்சனை என்று சொல்லக்கூடாது. அந்த தமிழ் வழிபாட்டோடு ஓதுவார்களை கொண்டு ஒவ்வொரு கோயில்லையும் அந்த வழிபாடு செய்யணும். நம்மக்கிட்ட வழிபாட்டுலேயும் தமிழில், பிறப்புலையும் தமிழில், இறப்புலையும் தமிழில், நம்முடைய திருமணத்துலேயும் தமிழில், ஒரு காரியத்துலேயும் தமிழ் இல்லாமல் நம்ம தமிழ்னு சொல்லிக்கிறோம். அது ஒரு மிகப்பெரிய பிழையாகும். எங்கள் வீடுகளில் ஒரு 45-50 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த திருநெறிய தெய்வ தமிழ் திருமணத்தை தான் நடத்தி வருகிறோம். அதை எவ்வாறு செய்வது என்று சொன்னால், அதற்கென்று தேவாரங்களாக இருக்குது. ஞானசம்பந்தர் தேவாரம் ஒன்று இருக்குது, அது வந்து திருமணம் நான் பூட்டுகிற போது சொல்வது, விளக்கேற்றுகிற போது ஒரு தேவாரம், அந்த கோலம் விடுகிறார்கள் அளவு அதுக்கு ஒரு தேவாரம், அந்த நெல் பரப்புவார்கள் அதற்கென்று ஒரு தேவாரம், இப்படி இருக்குது. அதை நான் எனக்கு தெரிஞ்ச இசையில் நான் அதை அந்த ஒரு பாடல் மட்டும் நான் பாடுறேன். இது வந்து திரு நான் பூட்டுகிற போது, மங்கள நான் பூட்டுகிற போது பாடுகிற பாடல் அது. இதை ஆமாம், திரு நான் பூட்டுதல் என்று சொல்லணும், மங்கள நான் என்று சொல்லலாம். இதை கேட்கிற ஓதுவார்கள் மன்னித்துக் கொள்வார்களாக. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை, தன்னில் நல்ல குதூரும் கழுமல வளநக, பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அப்படின்னு இந்த பாடல் தான்
அந்த மங்கள நான் சூட்டுகிற போது பாடுவார்கள். இந்த இந்த மங்கள இசைக்காரர்களிடையும் நல்ல சிறந்த மங்கள இசை ஊதுகிறவர்கள் இருந்தார்களே, ஆனால் அவர்களிடம் சொல்லி இந்த இசையை வாசிக்க சொல்வார்கள். அவர்கள் அதுக்கு தகுந்தார்போல் இந்த ஒவ்வொரு பாடலுக்குமே அப்படி வாசிப்பார்கள். அது மாதிரி சுவர்ணகாளீஸ்வரர் என்று திருவையாறு அரசர் கல்லூரியில் இருந்தார், அவர் வந்து அந்த முதல் நாளே அந்த நாதஸ்வர வித்வானை கூப்பிட்டு இந்த பாடல்லாம் சொல்லிடுவார், என்னென்ன ராகம் அப்படின்னு அதையெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த நல்ல சிறந்த வித்வானர் அவர் சொல்லுவார். இப்போ இவர் அந்த பாடலை பாடுகிற போதே அந்த பாடல் முழுமையாக வாசிக்கிற வித்வானும் உண்டு, அல்லது இவர் பாடுகிற திருமுறை பாடல்கள் அந்த திருமுறை பாடலுக்கு ஏற்ப இசைப்பதும் உண்டு. அது மாதிரி பாடக்கூடியது எங்கள் வீட்டில் அது மாதிரி நடந்தது. என்னுடைய தங்கை திருமணத்தில் அவர் வந்து முதல் நாளே அழைத்து எல்லாம் சொன்னார், நீங்கள் சொல்கிற அத்தனை பாட்டை எனக்கு தெரியும்னு சொன்னார். அந்த நாதஸ்வரர் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. சில நாதஸ்வர வித்வானம் வந்து அந்த ராகத்தை மட்டும் தான் வாசிப்பாங்க, நான் பாடலோடு வாசிக்கிறேன் என்று நான் முதல் முதல் இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னு அந்த அவர் சொன்னார். இப்படி தான் நடத்தணும். இது இந்த உணர்வு இல்லாமல் நமக்கு வேற்று மொழியாக சமஸ்கிருதத்தை வைத்து நம்முடைய குடும்ப நிகழ்வுகளை நடத்துவதற்கு நம்ம தமிழ்நாடு பிறந்திருக்க வேண்டியது இல்லையா? இது எவ்வளோ பெரிய பெருமை இந்த தமிழ்நாட்டில் பிறந்தது, இந்தியாவில் பிறக்கிறது மிகப்பெரிய பெருமை. அது இந்த தமிழகத்தில் இந்த தமிழ் மொழியில் பிறந்துட்டு நான் எங்கள் வீட்டு நிகழ்வுகள் பூரா வேறு மொழியில் செய்வேன்னா அது எந்த வகையில் நியாயம்னு தெரியல. இதெல்லாம் சிந்திப்பார்களாக, இதை கண்ணுறுகிற தமிழ் மக்கள் இதை சிந்திக்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். தமிழ் திருமணம் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதை போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தமிழ் திருமணம் குறித்து எடுத்துரைத்த திருக்குறள் திருமூலநாதன், அறக்கட்டளை நிறுவனத் தலைவர், புலவர் பூவைப்பி தயாவரனுடன் விஜயகுமார்.